அந்த ஊர்ல என்னடான்னா அப்படியே பூக்கள், அந்த பூக்களின் நறும் துகள் குப்பையா இருக்கு. எப்பேற்பட்ட ராஜ்யம், அவருடைய ராஜ்யம். மீகாரம், மீகாரம்னா ரோடு பாதை, மீகாரம் எங்கனும் நறும் துகள் விளக்கி. அதை விட என்ன ஒரு பெரிய அழகுனா, ஆகாய கங்கையினை அங்கையினில் அள்ளி. இந்த ரெண்டு உள்ளங்க இருக்கு, அப்படியே அழகான கை கம்பன் அப்படியே க்ளோஸ்அப் கொடுமை, அந்த கையில் அப்படியே கேமரா வைக்கிறாப்புல சொல்றா அங்கை, அதுல ஆகாய கங்கையினை அங்கையினில் அள்ளி. பிளாஸ்டிக் பக்கெட்டா தொடுவா, அப்படியே மேகத்திலிருந்து ஆகாய கங்கையை அள்ளி அள்ளி தெரிக்கிறாங்களாம். ஆகாய கங்கையினை அங்கையினில் அள்ளி கடைசி அவர் முத்திரை கொடுத்தா என்னன்னா, பாகாய செஞ்சொல் அவர் வீசுபடு காரம், தேன் போன்ற இனிய மொழிகளாலே பேசுவார்கள். இந்த ராட்சசிகள் கிட்ட அவ்வளவு பயம், கொஞ்சம் ஏதாவது ஏடா கூடமா பேசினா ராவணனுக்கு செய்தி போனா தேவ பெண்களுக்கு துன்பம் கிடைக்கும். அதனாலே ஒருத்தி ஒரு வார்த்தை கடுமையா பேச மாட்டானா, பாகாய செஞ்சொல் தேன் மாதிரி பேசுவான். இலங்கையில் அப்படி இல்லை, என்னன்னா அவர்கள் எஜமான இடத்தில் தேன் மாதிரி பேசுவார்களா, பாகாய செஞ்சொல் அவர் வீசுபடு காரம். இந்த பாட்டு என்ன அழகு, ஆகாய கங்கையினை அங்கையில் அள்ளி பாகாய செஞ்சொல் அவர் வீசுபடு காரம். இப்பேற்பட்ட அந்த இலங்கை மாநகரத்தினுடைய வெளிப்புறத்து பேரழகு. அந்த இலங்கைக்குள்ள போய் உள்ளே நுழைகிறார் ஆஞ்சநேயர் பிரதோஷ காலம், இடது கால் எடுத்து உள்ள வச்சு அந்த நகர அழிவதற்குரிய சிம்பல் அப்படி போய் அந்த இலங்கை நகரத்துக்குள்ளே நுழைகிறார். லங்கினி அந்த இடத்தை விட்டு நீங்க வேண்டியது, ஏன்னா எப்போது இது நிகழுமோ அப்போது நீங்க வேண்டும் என்று அவள் பெற்றிருந்த அந்த வரத்தின் காரணமாக அதன்படி நீங்குகிறார். இருவருக்கும் இடையிலே கைகலப்பு நிகழ்ந்து தான் தாக்கப்பட்ட பிறகு நீங்குவதை தவிர வேறு வழியில்லை என்று ஊரின் காவல் தெய்வம் அந்த இடத்தை விட்டு நீங்கிற்று. சின்ன வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஊர்ல தேடி போறானா, ஆஞ்சனுடைய அறிவு நுட்பம். ஏ பெரிய வடிவத்தோடு ஒருத்தரை தேட முடியாது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரிய வடிவத்தை எடுத்து போய் தேடுகிறவள் உற்று உற்று எல்லாரையும் பார்த்து கொண்டு போனா உதப்பான். இதெல்லாம் நுட்பம், அறிவு நுட்பத்தை கிடையாது. சின்ன உருவத்தை எடுத்துக்கொண்டாரா, யாரும் பார்க்க முடியாதபடி. இப்போ ஒரு பெரிய மகாநாடு, ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம், 50,000 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. ஒரு வயசான பெரியவர், ஒரு 70-75 வயசுக்கு மேலே கூட பெரிய அப்படி சொல்லப்படாது. இங்கே வந்திருக்கிறவங்களே யாருக்கு அதிக வயசோ அதை விட வயசான பெரியவர். பெரியவர்ங்கிறது நான் ஒரு வயசெல்லாம் சொல்லி மாட்டிக்க கூடாது இல்லையா. இங்கே வந்திருக்கிற யார் வயசு ஜாஸ்தியோ அதெல்லாம் விட ஒரு 5-6 வயசு பெரியவர், நமக்கு ரொம்பவே வேண்டாம். அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு பெரிய மகாநாட்டு பந்தல்ல அவருடைய சம்சாரம் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா 8:45 அவர் கரெக்டா சாப்பிட்டு வழக்கம். மகாநாடு 8:40 ஆச்சு 8:45 ஆச்சு 8:45 முடிகிற மாதிரி தெரியல. அதுக்காக அவர் என்ன பண்ணுவார், இப்படி ஆண்கள் பக்கத்துல இருந்து மெதுவா எழுந்திரிச்சு போய் பெண்கள் பக்கத்துல மனைவி எங்க இருக்கிறான்னு தெரியலையேன்னு அவருக்கு பார்வை சரியில்லையா, இப்படி விட்டு விட்டு பார்த்து. அவர் பாவம் அவ்வளவு பெரியவர், மனைவி எங்க இருக்குன்னு தெரியலன்னு இப்படி பார்த்தா உடனே ஒரு கமெண்ட், வயசுதான் ஆகுது எங்க நின்னுகிட்டு இருக்கிறார் பாருங்க. அவர் என்ன பண்ணுவார், அவர் மனைவியை கண்டுபிடிச்சாங்கன்னு எங்க இருக்கிறான்னு தெரியல, அதுக்காக இப்படி பார்த்தா உலகம் தவறு பேசுமா இல்லையா, பேசும். இப்ப பெரிய வடிவத்தை எடுத்துக்கொண்டு முன்ன பின்ன தெரியாத ஊர்ல முன்ன பின்ன தெரியாத சீதையை கண்டுபிடிக்கணும்னா பெண்களை உற்று பார்க்கணும். உற்று பார்த்தா என்ன ஆகும், லங்கையில பார்க்க முடியாது. சிறிய உருவத்தை எடுத்துக்கொண்டான்னா, ஏ ஆஞ்சனையினுடைய எல்லா செயல்களும் அறிவுபூர்வமானவை என்பதையே கவிகள் விளக்கி கொண்டு போகிறார். சின்ன உருவத்தை எடுத்து ஒவ்வொரு பகுதியா போய் தேடி தேடி பார்த்தாரா, கும்பகருடைய அரண்மனை, விபீஷனுடைய அரண்மனை, இந்திரஜித்துடைய அரண்மனை. சொன்னா பல மணி நேரம் போகும், அதுக்காக வேக வேகமா போகணும். இன்னைக்கு ஆஞ்சநேயர் கடலை தாண்டினதை விட வேகமா நாம தாண்ட போறோம். இந்திரஜித்து கும்பகர்ணன் ஒவ்வொன்றுக்குள்ள ஒரு சின்ன நுட்பம் பாருங்க. அதாவது கும்பகருடைய அரண்மனைக்குள்ள போனோன்னா முதல்ல இவன் தான் ராவணனும் நினைச்சாரா, அந்த மூசிய உயிர்ப்பு என்னும் காற்றிற்கு முடுகு வாதம் அப்படியே ஆஞ்சனையனை இழுத்ததா, பிறகு கூசிக்கொண்டு நாசியை பற்றி கொண்டு நின்றானா, இந்த கருத்த மேனியை பார்த்து இவன் தான் ராவணனோ என்று நினைத்து, பிறகு 10 தலை இல்லை 20 திண்தோல் இல்லை ஆகையால் இவன் ராவணன் இல்லை என்று தேர்ந்து கொண்டு அவரை விட்டு புறப்பட்டு விபீஷனுடைய அரண்மனைக்குள்ளே போனானா, அந்த விபீஷனுடைய அரண்மனை எப்படிதான் இருக்குன்னு கேட்டா, அந்த அளவு இல் என பொலிந்தது. ஒரு கல் இல்ல, ஒரு மாமிசம் இல்ல, ஒரு தூய்மை ஒரு சுத்தம் ஒளிந்து கொண்டு இங்கே இருக்கிற விபீஷ்ணன் அரக்க வடிவத்துக்குள்ளேயே தர்மத்தினுடைய வடிவமாக இருக்கிறான். அறம் இங்கு இவ்வாறு ஒழித்தது, ஒழித்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறது. விபீஷ்ணன் பார்த்த உடனே இவன் தர்மவான், இவனுடைய அரண்மனை சிறந்தது என்பதை ஆஞ்சனையன் கண்டுகொண்டான். அப்புறமா போற போது அவன் இந்திரஜித்தனுடைய அரண்மனைக்கு போறான். ஒரு பெரிய ஆச்சரியம், கம்பனை அறிமுகப்படுத்துற போது எல்லா இலங்கையில் இருக்கிற வீரர்களும் தூங்குகிறார்கள். உறக்கத்துல ஒருவர் அறிமுகப்படுத்துறான், ஏன் தெரியுமோ, முழிச்சிருக்கிற போது அறிமுகப்படுத்தினா சமாளிச்சுக்குவோம். ஒருத்தருடைய சுயஸ்வரூபம் தெரியணும்னா தூங்குற போது தான் தெரியும். ஒழிச்சிருக்கும் போது எவ்வளவு வேஷம் போடலாம், பக்திமான் மாதிரி வேஷம் போட்டுக்கலாம். ஒழிச்சிருக்கிற போது தூங்குற போது முடியுமா,
முழிச்சிருக்கும் போது வள்ளல் மாதிரி நான் நடிச்சிடலாம், கோபமே இல்லாத சாந்த சுரூபி மாதிரி இருந்துக்கலாம், முழிச்சிருக்கிற போது எவ்வளவு வேணாலும் உலகத்தை ஏமாத்தி நான் வேஷம் போடலாம், தூங்குறப்ப என் சுய சுரூபம் என்னவோ அது மூஞ்சில அப்படியே பழிச்சுன்னு தெரியும், அப்போ ஒன்று ஏமாற்ற முடியாது. தூங்குற போது யாரும் ஏமாற்ற முடியும், முகம் இயல்பாகவே இருக்கும். தூங்குற போது ஒருத்தர் எடை போடுறதான் ரொம்ப கெட்டிக்காரத்தனும். இப்ப அண்மையில ஸ்லீப்பாலஜின்னு ஒரு புக் வந்திருக்கு, ஸ்லீப்பாலஜி எப்படி தூங்குறாங்கிறத வச்சு அவருடைய கேரக்டரை டிசைட் பண்ண முடியும். ஸ்லீப்பாலஜி ஆனா ஒண்ணு நீங்க கேட்பீங்க, தூங்காமையே சில பேர் இருக்கிறானே, அவனை எடை போட வேண்டிய அவசியம் இல்லை, அவன் எடையே குறைஞ்சிக்கிட்டு இருக்கோம், நீங்க ஒண்ணும் கவலையே பட வேண்டாம். தூங்குறத வச்சு ஒண்ணு இல்லை சார், புதுசு எழுதியிருக்கிறான், சில பேர் இந்த புழு மாதிரி சுருண்டுகிட்டு படுப்பான், பாத்திருக்கீங்களா, படுத்த அப்படியே சுருண்டு படுப்பான், புழு மாதிரி சுருண்டு படுப்பான். இந்த ஸ்லீப்பாலஜி புத்தகத்துல எழுதுறான், அவனை நம்பாது, அவன் எதுக்கும் பயன்பட மாட்டான், அவனுக்கு முதுகலந்தே கிடையாது, அவன் எந்த காரியத்தையும் எப்பவும் சாதிக்கவே மாட்டான், சுருண்டு புழு மாதிரி படுத்துக்கிறானே, இவனை நம்பி எந்த காரியத்திலும் இறங்கவே முடியாது. அது மாதிரி நிமிர்ந்து படுக்கிறது, குப்புற ஒவ்வொன்றுக்குள்ள ஒரு பெரிய உண்மை இருக்கு, எப்படி எப்படி படுத்திருக்கிறானோ அதை பொறுத்து ஒரு இயல்பை கண்டுபிடிக்கலாம். அனுமன் எவ்வளவு பெரிய அறிவாளி, அப்படியே தூங்குற முகத்தை பார்க்கறான், உருவத்தை பார்க்கறான், இதை வைத்துக் கொண்டே அவருடைய இயல்புகளை எல்லாம் கண்டுபிடித்துக் கொண்டே வந்தான். இந்திரஜித் இந்திரனை ஜெயித்த ராவண குமாரனுடைய அரண்மனைக்குள்ள போய் பார்த்தானா, அவன் அரண்மனை வாசல்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்படி சொக்கட்டான் விளையாடிக்கிட்டு பிதிர்கதை அதாவது பழமொழியும் விடுகதையும் சொல்லி விளையாடிட்டு இருக்கிறான், சாரி சொக்கட்டான் இல்ல விடுகதை சொல்லி விளையாடுவார், பிதிர்கதை பேசி விளையாடினார்கள். என்ன அது விடுகதை சொல்லி விளையாடினாங்கன்னு என்ன ஒரு அழகு, அரண்மனையில காவல்னு உட்கார்ந்துருக்கிறானே ஒழி அவனுக்கு காவலுக்கு வேலை இல்லை, இந்திரஜித்தனை எவன் வந்து அடிக்க முடியும், டியூட்டி போட்டுச்சுங்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கிறானே ஒழிய அவனுக்கு அங்கே ஒன்றும் வேலையே இல்லை காவல் காக்குறவனுக்கு, அவன் எப்படி பொழுது போக்குவான், கதை பேசிதான் பொழுது போக்குவான், ஒத்தனை ஒத்தன கதை பேசுகிற போது வேற விளையாட்டு விளையாட முடியுமா, காவலுக்கு இருக்கிறவன் காட்சி ஆட முடியும் இல்லை, வேற ஆட முடியுமா, மற்றவங்க பார்க்குற போது தெரியக்கூடாது, காவலுக்கு இருக்கிறவர்கள் விளையாட்டாக பிதிர்கதை பேசி ஒருவரோடு ஒருவர் பொழுது போக்குவார்கள்னா, ஏ வேறு எந்த உபகரணமும் இல்லாமல் விளையாடக்கூடியது இந்த விடுகதை விளையாட்டு ஒன்று தான், காவலுக்கு அவசியமே இல்லை, போட்டாச்சு செக்யூரிட்டிங்கிறதுக்காக நிற்கிறான். இது சில சந்தர்ப்பத்தில் ஆகிடும், ஒரு தடவை ஒரு கவர்னர் வந்தவர் மாடிப்பிடிக்க ஏறின இடத்துல ஒரு செக்யூரிட்டி நின்றுட்டு இருந்தான், அவர் கேட்டாரா நீ எதுக்குடா இங்கே நிற்கிற, உன்னை யார் இங்கே டியூட்டி போட்டா, எங்களுக்கு தெரியாதுங்க 8 hours எனக்கு டியூட்டி, நான் போனோன்னு அடுத்த வருவான், அடுத்த 8 hours இன்னொருத்தன் டியூட்டி, அப்புறம் 24 hours இங்கே வரிசையாக எங்களுக்கு டியூட்டி இருக்குது, எங்களுக்கு மேலேருந்து ஆர்டர் நாங்கள் நிற்கிறோம். இந்த கவர்னருக்கு ஒன்றுமே புரியல, மாடிப்படி ஏறுற இடத்துல எதுக்காக ஒரு செக்யூரிட்டி நிற்கணும், அவருக்கு புரியவே இல்லை. அவர் ரொம்ப கியூரியாசிட்டி ஜாஸ்தி, ஏகப்பட்ட ஆளை கூப்பிட்டு கூப்பிட்டு குடஞ்சி கடைசியாக அவர் உண்மையை கண்டுபிடிச்சார். என்னன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பெயிண்ட் அடிச்சிருக்கா மாடிப்படிக்கு, அந்த பெயிண்ட் அடித்த போது அது காயாமல் யாராலும் தொற்றப்படாதுன்னு ஒருத்தனுக்கு போஸ்ட் பண்ணாங்க, இங்கே நின்று பாதுகாக்க வேண்டியது ஓன் டியூட்டின்னு. அப்புறம் அது அப்படியே அந்த ஜிஓ நின்று போய் 8 hours டியூட்டி மாறி 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 வந்துகிட்டு இருக்கிறான், இங்கே எதுக்கு காவல்னு எவனுமே யோசிக்கலன்னு. சில சமயத்தில் அப்படிதான் ஆயிடும், காவலுக்கு அங்கே தேவையே இருக்காது. இந்திரஜித்து அப்படிப்பட்ட ஆள், அவனை யாரும் ஜெயிக்க முடியாது, கிட்டக்க போக முடியாது, அவன் அரண்மனையில் காவல் தேவையில்லை. ஆனால் இளவரசர் அரண்மனையில் காவல் இல்லாமல் இருந்தால் அவன் டிகினிட்டிக்கு கம்மின்னு போட்டுக்கிறானா, இதை பார்த்தாரா இந்திரஜித் ஆஞ்சநேயர் முடிவுக்கு வந்தாரா, என்னாட்டே அப்பா இளையவனோடு இவனுக்கு நெடுநேரம் போர் நடக்கும், நம்ம லட்சுமண பெருமாளோடு ரொம்ப நேரம் சண்டை போடுற ஒரு ஆளு இங்க தூங்கிட்டு இருக்கிறார், இளையவனுக்கும் இவனுக்கும் எடுத்த போர் சுலபத்தில் முடியாது, அப்பேற்பட்ட ஆற்றல் உள்ள ஒருவன் இங்கே இருக்கிறார். இப்படியே தேடிக்கொண்டே வருகிறான், வருகிற போது இன்னும் ராவணன் எங்க இருக்கிறான், அந்த சீத்தையை எங்கே ஒழித்து வைத்திருப்பான் என்ற எண்ணத்தோடு தேடி வருகிற போது மந்தோதரனுடைய அரண்மனைக்குள்ளே வருகிறான், ராவனுடைய பட்டத்து மகிழ்ச்சி இருக்கிற அந்த மந்தோதரனுடைய அரண்மனைக்குள். வால்மீகி சொல்வார், ராவணன் படுத்திருக்கிற போது சுற்றி பல பெண்கள் மாலைகோல் கைகோர்த்து கிடக்கிறார்களாம், பல்வேறு இனத்தை சார்ந்தவர்கள் எத்தனையோ சொல்றோம் இல்லையா, பல்வேறு வகையான பெண்கள் ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்து கொண்டு ராவணன் மீது உள்ள மையலாலே அவனை எண்ணி அழுது புலம்பிக் கொண்டு பல பெண்கள் அந்த மயக்கத்தோடு ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்தபடி பெண்கள் மலையாய் சுற்றி கிடந்தார்கள். அப்பேற்பட்ட பெரிய நிலையிலே ராவணன் படுத்திருக்கிறான், அதை அடுத்த ஒரு மஞ்சத்திலே மண்டோதரி படுத்திருக்கிறாள். அந்த மண்டோதரி படுத்திருக்கிற காட்சியை தொலைவிலேருந்து பார்க்கிறான் ஆஞ்சநேயன், மண்டோதரி உத்தமி மகா உத்தமி, ராவனுடைய மனைவி பட்டத்து மகிழ்ச்சி. அவளை பார்த்த உடனே அனுமனுக்கு என்ன இன்ட்யூஷன் உள்ளுக்குள்ள என்ன தோணுது, இவள் தான் சீதையோ என்ற ஐயப்பு ஏற்பட்டு விட்டது. அவள் எப்படி படுத்திருக்கிறான்னா, ரம்பை மேனகை திலோத்தமை ஊர்வசி போன்ற பெண்கள் அவள் சரம்பை தூணி போல் தளிரடி தாம் தொட, என்ன நயம் பாருங்க, இந்த கால் இப்படி நீண்டிருக்கு, இப்படி படுத்திருக்கிறா மண்டோதரி, இந்த கால் 5 விரல், இந்த கால் பாத அமைப்பு இப்படி படுத்திருக்கிறா, ரம்பை மேனகை துலோத்தமை எல்லாம் அப்படி கால் பிடித்து விடுகிறார், தேவ பெண்கள் அவளுக்கு பாதம் வருகிறார்கள், அப்படி பாதம் வருகிற போது இந்த பாதம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஓமை சொன்னான், அம்பரா தூணி போல. இந்த ஓமையை படித்த உடனே நமக்கு ஒரு கஷ்டம் வரும், ஒரு பெண்ணினுடைய பாதத்தை போர் செய்கிற அம்பு அம்பரா தூணின்னு சொன்னா இவன் கவிஞனா, கம்பன் எழுதுறான் அம்பரா தூணி போல,
அதில் அமைந்திருக்கிற அம்புகளோடு காட்சி அளிக்கிற சரம் பெய் தூணி போல என்ன கம்பனா ஏமாந்து எழுதுவான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, மன்மதன் கையில் இருக்கிற அம்பரா தூணி போல என்ன. ஏ மன்மதன் கையில இருக்கிற அம்பரா தூணியில மலர்தான் அம்புகளாக இருக்கும், அதுவும் ஐந்து மலர்கள் தான் இருக்கும். ஏ மன்மதன் பஞ்சபானத்தை ஏவரவ இந்த அஞ்சு விரல் இருக்கே, மண்டோதருடைய அஞ்சு விரல் ராவணனுக்கு காமத்தை ஏற்படுத்தக்கூடிய மன்மதனுடைய பானத்தை போன்ற வலிமையுடையது. அது சரம்பை தூணி, அதிலும் காமனுடைய சரம்பை தூணி மன்மதனுடைய அம்பரா தூணி போல என்ன. என்ன அருமையான கற்பனை! மன்மதனுடைய அம்பரா தூணி மென்மையானது, பூக்களை தாங்குவது, இவள் பாதம் பூக்களை போன்றது, ஐந்து அம்புகளை உடையது, ஐந்து விரல்களை உடையது, அது காமத்தை ஏற்படுத்தக்கூடியது உரியவனுக்கு. அதுபோல் ராவணனுக்கு காமத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமையுடையது. அந்த பாதத்தை தேவ பெண்கள் வருடுகிறார்கள். இன்னொன்று பாருங்க, ஒருத்தி யாழ் எடுத்து இனிய இசை மீட்டிக் கொண்டிருக்கிறாளா, அவ காதுக்கு நல்ல பாடல் கேட்கட்டுமேன். இன்னொருத்தி கற்பக விரையினாறு, ஒரு கற்பக பூவை அப்படி எடுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா, நாசிக்கு நல்ல வாசனை போட்டுமேன்னு. இப்ப படுத்திருக்கிற போது அஞ்சு பொறிகள்ல மூன்றுக்கு தான் வேலை கொடுக்க முடியும். என்னன்னா, அதாவது உடம்ப வருடுவார்கள், கால் பிடிச்சு விடுறது மகாராஜாவுக்கு மகாராணிக்கு இயல்பு, கால் பிடிச்சு விடுவாங்க மெய் இன்பம். காதுல நல்ல இசை, நீலாம்பரி யாராவது பாடினா, பாடுறவங்க பாடினா, அது காதுக்கு ஒரு மிகப்பெரிய இனிமையான ஒரு அனுபவம். அந்த சுகம் இருக்கே, காதுல வந்து இசை விழுந்துகிட்டே இருக்கும். இந்த நாசியில விரும்பினாலும் விரும்பாட்டால் நல்ல கந்தம், நல்ல வாசனை போய்கிட்டே இருக்கும். ஆனா அஞ்சு பொறியில தூங்குற போது கண்டிப்பா ரெண்டு மூடி இருக்கணும், இந்த கண்ணும் வாயும் மூடித்தான் இருக்கணும். இது ரெண்டும் திறந்தாப்புல யாராவது தூங்கினா பார்த்தவன் பயந்துருவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தூங்குற போது கண்ணு மூடி இருக்கணும், வாய் மூடி இருக்கணும், பாக்கி மூணு பொறிக்குத்தான் இன்பம் கொடுக்க முடியும். எவ்வளவு ஞாபகமா எழுதுறான் பாருங்க மகாகவி, ஒருவர் பாதம் வருடினார், ஒருவர் மலர் பிடித்திருந்தார், ஒருவர் யாழ் வாசித்தார். கண்ணுக்கும் வாய்க்கும், வாய்க்கு ஏதாவது உணவு கொடுக்க முடியுமா தூங்குற போது? கண்ணுக்கு ஏதாவது ஒன்று காட்டிக்கொண்டு தூக்கம் இல்லை இல்லவா? இவள் உறங்குகிற போது மூன்று பொறிகளுக்கும் இன்பம் தருவதை போல் தேவ பெண்கள் பணிபுரை செய்தார்கள். ஆனா அவள் உறக்கம் சரியாக பிடிக்காமல் வாய் வெறி சில மாற்றங்கள் பண்ணினாள். அந்த வண்டோதரி வாய் திறந்து உளறிக்கொண்டு தூங்குகிறாளா? தொலைவில் இருந்து இந்த மண்டோதரியை பார்த்த உடனே ஆஞ்சநேயன் இவள் சீதை என்றே முடிவுக்கு வந்தார். வால்மீகி சொன்னார், ஒரு வானரத்துக்குரிய சந்தோஷமான அனுபவங்கள் என்னென்னவோ அவற்றை எல்லாம் வர்ணிக்கிறார். ஓடினார், பாடினார், மரத்துமர் உட்கார்ந்த உத்தரத்தில் உட்கார்ந்தாரா, சந்தோஷப்பட்டாரா, மகிழ்ச்சி அடைந்தாரா, தன் வாள் எடுத்து முத்தம் கொடுத்து மகிழ்ந்தாரா, எல்லையில்லாத அனுபவங்கள், ஒரு வானரத்தினுடைய மகிழ்ச்சி அனுபவங்கள் என்ன இருக்க முடியுமோ அதையெல்லாம் ஒழுக்க வெளிப்படுத்தி காண்பித்தார் வால்மீகி. கம்பன் சொல்றான், இதை பார்த்த உடனே இவள் சீதையோ என்று அயர்த்து கோபப்பட்டான். என்ன கோபம்? கற்பு நீங்கிய கனங்குழை இவள் எண்ணில், கற்பில்லாத ஒரு பெண்ணாய் இவள் வந்து இவளது இன்பமாக இங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்றால், இவளையும் கொன்று ராவணனையும் கொன்று இந்த இலங்கையும் அழிப்பதை தவிர வேறு வழி இல்லையே என்று அனுமன் சிறந்தான். ஒரு வினாடி இப்படி யோசிச்சான், அடுத்த வினாடி யோசிச்சானா, இல்ல இவள் கூந்தல் கருகி இருக்கிறது, இவள் வாய் வெறி சில மாற்றங்கள் சொல்லுகிறாள், நிச்சயம் இவள் அந்த சீதையாய் இருக்க முடியாது, இவள் வேறு ஒருத்தி என்ற முடிவுக்கு வந்தான். சரி, அனுமன் எவ்வளவு பெரிய அறிவாளியா படைத்திருக்கிறார் மகாகவி, இது ஆதிகவி ஒப்புக்கொள்கிறார். மண்டோதரியை சீதையோ என்று அயிர்த்தான், இந்த செய்தியை ஏன் மகாகவிகள் சொல்லி இருக்க வேண்டும்? மண்டோதரியை பார்த்த உடனே இவ்வளவு இன்டெலிஜென்ட், நவ வியாக்கரண பண்டிதன், அறிவினுடைய எல்லை, ஞானத்தினுடைய உச்சி, மறைகளுடைய எல்லை, அப்பேற்பட்ட ஆஞ்சநேயன் இந்த மண்டோதரியை பார்த்து சீதையோ என்று சந்தேகப்பட்டான் வால்மீகியும் எழுதுகிறார், கவி சக்கரவர்த்தி கம்பனும் எழுதுகிறான். ஏன்? ஒன்று, மண்டோதரி மேன்மையை உயர்த்துவதற்காக அனுமனை பலி கொடுக்க மகாகவிகள் தயார். ஏன்? ஆஞ்சநேயன் அறிவு குறைவாய் ஒரு முடிவுக்கு வந்தான்னு சொல்வதாலே இவன் ஞானத்துக்கு பழுதல்ல. ஆனா மண்டோதரியை சீதையோன்னு அயர்த்தான்னா மண்டோதரியின் பெருமை உலகம் உள்ள வரையில் நிற்கும் அல்லவா? அவள் கற்பினுடைய மேன்மையை புலப்படுத்துவதற்காக தான் படைத்திருக்கிற அந்த படைப்பிலே அனுமனுடைய பெருமையை குறைத்தாவது மண்டோதரியை உயர்த்த வேண்டும் என்று மகாகவிகள் முடிவு செய்கிறார்கள். இது மட்டும் காரணம் அல்ல, நமக்கு ஒரு உண்மையை மகாகவிகள் சொல்லி இருக்கிறார்கள். நான் நம்புறேன், என்ன உண்மை தெரியுமா? நமக்கு ஒரு பேர் உண்மையை மகாகவிகள் புலப்படுத்தியிருக்காள். என்ன உண்மை தெரியுமா சார்? மண்டோதரி சீத்தை மாதிரி இருக்கிறான்னு வால்மீகி எழுதார், கம்பன் எழுதுறார். எங்கிருந்தோ வந்து பார்த்த அனுமனுக்கு அவள் சீத்த மாதிரியே தெரிகிறாள். சீத்தையோடு சந்தேகமே வருது, சீத்தையாக இருக்கக்கூடுன்ற முடிவுக்கே வர்றா. மறக்காதீங்க, எங்கிருந்தோ வந்து பார்த்த அனுமனுக்கு சீத்தை என்று தெரிந்ததை போலவே அந்த சீத்தைக்கு நிகரானவள் தான் இந்த மண்டோதரி என்பது ராவணனுக்கும் தெரிந்திருந்தால் பிரச்சனையே. அந்த சீத்தை காலில் போய் விழுந்து என்ன ஏத்துக்கோ ஏத்துக்கோ ஏத்துக்கோன்னு கேட்கிறானே, இவன் வீட்டிலேயே அதே சீத்தை இருக்கிறான். ஏ டிக்டோ
அப்படியே அந்த சீதைக்கு நிகரானவள். ஆனா இவனுக்கு தன் வீட்டில இருக்கிற சீதை சீதையா தெரியல, எங்கோ இருக்கிற ஒருத்தி சீதையாக தெரிகிறான் என்றால் காமத்துக்கு கண்ணில்லை, உண்மை எது என்றது உணராது என்பதை மகாக்கல்கள் புரிய வைக்கிறார்கள். வீட்டில் மேன்மையான சீதை இருந்தாலும் காமம் பிடித்தவனுக்கு வெளியிலே எங்கோ இருப்பதாக தெரிகிறது என்று மனித மனத்தினுடைய வக்கரத்தை நமக்கு மகாக்கவிகள் புரிய வைத்தார். வீட்டில் இருக்கிறவன் எவ்வளவு உத்தமிங்கிறது தெரியலையடா, ராமனுடைய இயல்பு இப்படி போச்சேடாங்கிறத புரிய வைக்கிறதுக்காக சீத்தையே வீட்டில் இருக்கிறா, இவனுக்கு தெரியல, பாக்கி எல்லாருக்கும் அவள் சீத்தையாக தெரிகின்றாள் என்ற நுட்பத்தை எடுத்து சொல்லி ஒரு ஆண்மகனுக்கு உள்ளத்திலே தோன்றக்கூடிய வக்கர உணர்ச்சியை சாடுவது போல் மகாக்கவிகள் நமக்கு இந்த உண்மையை விளக்கி சொல்லியிருக்கிறார். ஒரு வினாடி யோசிச்சவர் அவரை மாற்றிட்டார், இல்லை இல்லை இவள் இப்படிப்பட்ட காரணத்தினால நிச்சயமா இவள் கணவன் அழிய போகிறார், இவள் கணவன் அழிய போகிறார் என்றால் அவள் சீதையா இருக்க முடியாது, ராமனுக்கு அழிவு இல்லை, எனவே இவள் வேறு யார், ராவனுடைய மனைவியா இருக்கக்கூடும் என்ற முடிவுக்கு வந்துட்டு பிறகு ராவணன் இருக்கிற இடத்துக்குள்ள போய் பார்த்தாராம். படுத்திருக்கிறார் ராவணன், கம்பன் சொன்னான், இரணியனை கொண்டு விட்ட நரசிம்மம் தன் சிங்கப்பிடரியை பரப்பி கொண்டு படுத்தது போல. என்ன கற்பனை, இரணியனை கொண்டு விட்ட நரசிம்மம் தன் சிங்கப்பிடரையை பரப்பி கொண்டு படுத்திருப்பதைப் போல, மேருவரை மீது சாய்ந்திருப்பதைப் போல, பார்க்கடலுள் திருமால் பள்ளி கொண்டிருப்பதைப் போல. இதெல்லாம் படிச்சா கொஞ்சம் இது ரிலீஜியஸ் நூல் அப்படிங்கிறத விட்டுட்டு இலக்கியமா ஒரு வினாடி பாருங்க. கதாநாயகனாக கடவுளாக கொல்லப்படுகிற ராமனுக்கு சொல்லுகின்ற நிகழ்வுகளையும் ஓமைகளையும் எதிர்நிலை பாத்திரமாகிய ராவணனுக்கு சொல்றது தப்பு இல்லையா? பார்க்கடல், இரணியனை கொண்ட நரசிம்மம், மேருமலையின் மீது படுத்திருப்பதை போல், இது எல்லாமே பார்க்கடலில் துயிலுகின்ற திருமால் போல் தப்பு இல்லையான்னா, இதுக்கெல்லாம் கம்பன் காரணம் சொன்னான். ஒண்ணு, இவன் திருமால் போல் ஏன் படுத்திருக்கிறான்னு சொன்னா, திருமாலும் தூங்குவதில்லை இவனும் தூங்குவது. பகவான் தூங்குவாரா? தூங்க மாட்டார். ராவணன் தூங்க முடியல, தூக்கம் வரல, அவன் மனசு முழுக்க சீதையை பத்தி சிந்தனை இருக்கிறதால தூக்கம் வரல. இன்னொன்னு, திருமால் எப்போதும் மகாலட்சுமியை நினைந்து கொண்டே இருப்பார், இந்த பாதையும் சீதையை நினைந்து கொண்டே இருப்பதாலே இவனும் திருமால் போலவே படுத்திருந்தார். அந்த இரணியனை கொண்ட நரசிம்மம் போய் தன்னுடைய தலையை பரப்பி கொண்டு, அவருக்கு பிடரி வேர்த்துதான், அந்த பிடரி மயிரை பரப்பி கொண்டு படுத்திருந்ததை போல இந்த ராவணன் படுத்திருந்தான். இதை ஏன் சொன்னான் தெரியுமா கம்பன்? கதாநாயகனாகிய காவிய தலைவனை மட்டும் சிறப்பிப்பது கவிகளுடைய நோக்கம் அல்ல, எதிர்நிலை பாத்திரத்தையும் எதிராக இருக்கிறவனையும் உள்ளது உள்ளபடி பாராட்டன். நம்முடைய இன்றைய இலக்கிய உலகத்தில் என்ன ஒரு தவறுனு கேட்டா, காவிய தலைவன் கதாநாயகன் பலமுள்ளவனா இருப்பான், எதிர்நிலை பாத்திரம் ரொம்ப பலவீனமா இருக்கும், கொச்சையா இருக்கும், உனக்கு வீரம் இருக்காது. நீங்க பார்த்திருப்பீங்களா படத்திலேயே கதாநாயகன் வரிசையா ஏழு பேர் நிக்க வச்சு அடிப்பா, ஒவ்வொருத்தனா வந்து உத வாங்கிட்டு போயிட்டு இருப்பான், ஏழு பேரை அடிக்கிற ஆற்றல் இந்த கதாநாயகனுக்கு உண்டுன்னு படம் பிடிப்பான். இந்த ஏழு பேர் சுண்டலா வாங்குற வரிசையா வந்து அடி வாங்கிட்டு போறதுக்கு அப்படி ஒரு காட்சி அமைச்சிருப்பான். இவர் பெரிய வீரம், எதிரி பலவீனமானவன். அப்படி மகாகவிகள் படைக்க மாட்டாங்க. இந்த தலைவனுக்கு என்ன பெருமையோ அவ்வளவு பெருமை அப்படியே படைக்கிறான். நான் ரொம்ப மதிக்கிறவர் வாக்கீச கலாநிதி கீவாஜான்னு உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். கீவாஜான் ரொம்ப அழகா சொல்வார், ஒரு விளக்கம் சொல்வார். கம்பனை பொறுத்தளவுக்கு ராமனை படைக்கிறதுக்கு என்ன அக்கறை எடுத்துக்கிறானோ அவ்வளவு அக்கறை ராவணனுக்கு. ஏன், இன்னும் ஒரு மாத்திரை கூட, ஏன் ஜாக்கிரதையா படைக்கணும், ரொம்ப பெருசா படைச்சுட்டா அது ராமன் மீது இருக்கிற மரியாதையே கெடுத்துடும், ரொம்ப பலவீனமா படைச்சுட்டா இவனை ஜெயிச்சதுல என்னங்க இருக்கு, இதை போய் பெருசா பேசுறீங்களேம்பா, ரொம்ப எச்சரிக்கையா படைக்கணும். ராவணன் மீது நமக்கு வந்து மதிப்பும் வரணும், அதே சமயத்தில் அவன் வீழ்ச்சி நியாயம்னு நினைக்கிற எண்ணமும் வரணும். ராமனை படைப்பதை விட கம்பனுக்கு அதிக சிக்கல் ராவணனை படைப்பது. என்ன பெரிய இலக்கிய விமர்சகர் இல்லையா கிவாஜா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்வார், மறக்க முடியாத உதாரணம், என்னால வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது. கொலுவுக்கு பொம்மை கடைக்கு போய் கேட்கறான், இப்ப எத்தனையோ செட்டு வச்சிருக்கேன், ராமன் பொம்மையை பார்த்தான், ஒரு ராம பக்தன் கேட்டான், அந்த பொம்மை என்ன வேலை, கடைக்காரர் சொன்னார் இது 30 ரூபா, ராமர் பொம்மை 30 ரூபாயா, பக்கத்துல ராவண பொம்மை வச்சிருந்தா இது என்ன வேலை, என்ன 30 ரூபா, என்னப்பா நியாயமா பேசுற, ராமன் பொம்மையும் 30 ரூபா, ராவண பொம்மையும் 30 ரூபா, அது நியாயமா? கொஞ்சம் கூட யோசனை இல்லாம பேசுறியே, ராமன் எங்களுக்கெல்லாம் கடவுள், எவ்வளவு பெரியவர், ராவண அயோக்கியன் பிறன்மனை விரும்பிய பாவி, அவனுக்கு 30 ரூபா சொல்றியே, விலை ஒழுங்கா பார்த்து சொல்லு. கடக்கார சொன்னார் தப்பா சொல்லிட்டேன், மறுபடியும் விளக்குறது. இவர் கேட்டார், ராமர் பொம்மை என்ன விலை, 30 ரூபா, ராவணன் பொம்மை என்ன விலை, 300 ரூபா,